பயப்படும் படமா இல்லாம கொண்டாடும் படமா இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு மனிதர்கள பிரச்சனையை காட்டாம மனிதர்களோட பிரச்சனைகளை காட்டியிருக்கோம், அவ்வளவுதான். மான்ஸ்டர்ல வந்து எலி சிஜி கிடையாதுன்னு சொன்னா ஏமாத்தாதீங்க. அடுத்த 2 வருஷத்துல 3 படம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சு 3 வருஷத்துல 1 படம் பண்ணியிருக்கோம். வெளியே மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நெல்சன் தான் பெரிய அடமலையாக தாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. முதல்ல இதை ஒரு 1/2 hour லேட்டாக ஆரம்பித்தோம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல சில விஷயங்கள் மட்டும்தான். இந்த படம் ஒரு எதுக்காக இந்த படம் அப்படின்னு ஆரம்பித்தா, நெல்சன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர் டெக்னீஷியனோட படம் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட படம் இது. அதுக்கப்புறம் நிறைய கதைகள் பேசணும் நெல்சனோட மட்டும். நாங்கள் ஒரு முழுமையாக ஒரு 3 கதைகளுக்கு மேலே நாங்கள் எழுதி முடித்து, அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் வந்து இப்போ வந்து கோவிட் இந்த விஷயங்கள் இல்லையா, அப்போ நெல்சன் நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து அடுத்த 2 வருஷத்தில் 3 படம் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்து 3 வருஷத்தில் 1 படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெல்சன் வந்து அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவாப்பில், எல்லோரும் ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பார். ஏன்னா எல்லாருமே பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொல்லுவார். பட் வெரி டிமாண்டிங். பட் அவர் டிமாண்ட் பண்ண விஷயங்கள்னால அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், மான்ஸ்டர் படம் நாங்கள் பண்ணப்போ அந்த படத்தில் இப்போவும் வந்து மான்ஸ்டரில் வந்து எலி சிஜி கிடையாதுன்னு சொன்னால் ஏமாத்தாதீங்கம்மாங்க. ஆனால் அந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக செட்டு, அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அப்போ அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து நெல்சன் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் மெனக்கெடுவார். அவருடைய டீம், அவருடைய ஃபேமிலி மாதிரி. அது மட்டும் இல்லை, எங்களுடைய கம்பெனியுமே நெல்சன் ஃபேமிலி மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் சாப்பிட்டதை விட நெல்சன் வாங்கி கொடுத்து சாப்பிட்டது நிறைய பேர் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. பட் இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த படத்தில் பங்காற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் நான் பொதுவாக நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய நன்றி சொல்லி நிறைய டைம் எடுத்துட்டோம், அதனால் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதை மிக சிறப்பாக கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களுடைய படங்களில் இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லலாம். அண்டு இது ஒரு பேன் இண்டியன் படமும் கூட. 3 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்டு இந்த படத்தில் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கேன், இதில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு மதம் சார்ந்து இல்லை. அதே நேரத்தில் பெரிய சர்ச்சையில் இருக்கிற விஷயமானும் இல்லை. நம்ம வந்து ஒரு மனிதர்களை பிரச்சனையை காட்டாமல் மனிதர்களோட பிரச்சனைகளை காட்டியிருக்கோம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். பட் அதை வந்து பாசிட்டிவான நோட்டில் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது இஸ்லாமிய சகோதரர்கள் பயப்படும் படமாக இல்லாமல் கொண்டாடும் படமாக இருக்குன்னு நான் உறுதி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தா இருந்த அத்தனை பேருக்கும், எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Harsha Tiles celebrate life in style.